பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் சமாதான பிரபு. நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தேவன், நம்பிக்கையின் தேவன். வேத புஸ்தகத்தில் ரோமர் 15:13 வசனத்தில், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சந்தோஷம், சமாதானம், அதில் நம்ம எப்பவுமே நிரம்பி இருக்கணுமா? ஆண்டு சொல்கிறாரு, நம்பிக்கையின் தேவன் உங்களை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரம்பி இருக்க பண்ணுவார். ஒரு நிரம்பி வழிகிற சந்தோஷம், நிரம்பி வழிகிற சமாதானம். சந்தோஷம் என்பது மன மகிழ்ச்சி. ஒரு நன்மையான காரியம் நடக்கும்போது உள்ளத்தில் மகிழ்ச்சி வரும் பார்த்தீங்களா, ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ரிஜாய்ஸ். நமக்கு பிரியமானது, நம்ம விரும்பினது நடக்கும்போது ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாகும். அது நிரம்பி வழியணுமா, நிரம்பி இருக்கணுமா அந்த சந்தோஷம். சிலர் வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்பாங்க, அப்புறம் சந்தோஷத்தை இழந்து போயிடுவாங்க. என் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இருக்கும்போது சந்தோஷம், அவங்க பிரியும்போது எனக்கு சந்தோஷமே இல்லை, என் மகிழ்ச்சியெல்லாம் போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்க பண்ண விரும்புகிறார். அது மாத்திரல்ல, சமாதானம். சமாதானம் என்பது என்னன்னா, ஆத்ம அமைதி, ஒரு நிம்மதி. சில சொல்கிறாங்க, நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன், என் உள்ளத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதி இருக்குது. அதுதான் தேவ சமாதானம் என்பது. உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்கணும், ஆத்ம அமைதி இருக்கணும். இதை ஆண்டவர் இயேசு தருகிறவர். அதனால் தான் இயேசு சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கார். என்னுடைய சமாதானம் டிவைன் பீஸ், அது தெய்வீக சமாதானம். இந்த சமாதானம் உள்ளத்தில் வந்துட்டால் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போவுமே ஒரு அமைதி இருக்கும். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சாந்தி, அமைதி. எந்த ஒரு பிரச்சனையில் எதுவும் என்னை பாதிக்கலை, என்னை சுற்றியில் என்ன நடந்தாலும் உள்ளத்தில் இருக்கிற சமாதானம் பாதிக்கப்படலை, எப்பவும் ஒரு அமைதி இருக்குது, அப்படியே ஒரு நிம்மதி இருக்குது. பாடுகள், பிரச்சனை சந்தித்தா கூட என் உள்ளத்தின் ஆழத்தில் ஒருடியே ஒரு அமைதி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தார், எனக்கு நிறைய பிரச்சனை, நிம்மதியே இல்லை, பெரிய பிஸ்னஸ் இருக்குது, சொத்து இருக்குது, வசதி இருக்குது, எங்களுக்கு ஊர்லேயே பெரிய பணக்காரங்களாக இருக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லை, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னார். அந்த பிரச்சனை மாறி ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். சரி, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த பிரச்சனை பெருசல்ல, உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, அந்த ஆத்மா அமைதி இல்லை. அதை பற்றி அவருக்கு நான் சொன்னேன், இயேசு எப்படி ஒரு ஆத்மா அமைதியை, சமாதானத்தை நமக்கு தருகிறாருன்னு. அவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கடந்து போனார். சில மாதம் கழித்து திரும்ப பார்க்க வந்தார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். என் பிரச்சனை மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, ஆனால் எனக்குள்ள ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? என் உள்ளத்தில் இப்போ ரொம்ப ஆத்மா, ஒரு அமைதி இருக்குது, ஒரு நிம்மதி இருக்குது. இதுக்கு முன்னால் அப்படி நான் இருந்ததே இல்லை. என்னுடைய பணமோ செல்வமோ தொழிலோ பெயர் புகழோ எனக்கு அப்படி நிம்மதியை தந்ததே இல்லை. இப்போ எனக்கு ஒரு ஆத்மா அமைதி இருக்குது. பிரச்சனை இருந்தாலும் கூட என் மனசில் அந்த பாதிப்பே இல்லை. அதான் தேவ சமாதானம். நம்ம சுற்றில எவ்வளோ பிரச்சனை நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு அப்படியே ஒரு அமைதி இருக்கும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய சமாதானம், தேவ சமாதானம். அது உங்களுக்குள்ள இருக்குதா? அது நிரம்பி வழியணுமா அந்த சமாதானம். அப்படி இருந்தா தான் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா சந்தோஷமா நம்ம வாழ முடியும். அந்த ஆத்மா அமைதியினுடைய வெளிப்பாடு தான் சந்தோஷம். அதனால இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்துல இயேசு வந்துட்டா அந்த சமாதானம் வரும். இயேசு தான் அந்த சமாதானம், அவர் தான் சமாதான பிறப்பு. அவர் உள்ளத்துல வந்துட்டா சமாதானம் வந்துடும். இப்போ சொல்லுங்க, நமக்கு இந்த சமாதானத்தை கொடுக்க சிலுவையில் இயேசு தன்னை பலியாய் கொடுத்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கியனை இயேசுவின் மேலே வந்தார். நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்து முடிச்சிட்டார். இயேசுவே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு அந்த சமாதானம், உங்கள் சமாதான, தேவ சமாதானம் வேணும்னு கேளுங்க. இன்று முதல் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை காண்பீங்க. இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க விரும்புகிறீங்க,
என் ஆத்மாவில் ஒரு அமைதி சமாதானம் எப்பொழுதும் இருக்கும்படி எனக்காக சிலுவையிலே மரிச்சிட்டீங்க, என் பாவத்தெல்லாம் சுமந்துட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் இரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என் உள்ளத்தில் வாங்க. இந்த தேவ சமாதானம் எப்பொழுதும் என் உள்ளத்தை ஆட்கொண்டு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.